ॐ ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वदि साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्याद्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव त्वमेव सर्वं मम दे जय बोल् सद्गुरुनाथमहाराजिकी जय ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः कुकारस्वन्दकारो वै रुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोदित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहना भवतु सहनौ भुनक्तो सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विशावगै ॐ शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त मगोचरम् गोविन्दं परमानन्दम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहेतुकं देवा मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंशयः महा पेज् नम्बर् टु हण्ड्रेड् मूति मुपत्ति ओन्

धा कर्ता समलिम लुचोयता निसिद्ध कर्ता समलिम लुचोयता अपो विवेक चोडामणियोडे <coughs> ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நம்ம பார்த்துட்டுருக்கோம் அதில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஸ்லோகத்துக்கு மேலே நிதித்தியாசன விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஒரு டீட்டெயிலையும் இங்கே வந்து ஆச்சாரியல் நமக்கு எடுத்து கொடுத்துட்டுருக்கார் அதில் வந்து முக்கியமாக வந்து புரிஞ்சிக்க விஷயம் வந்து அஜான நிவர்த்திக்கு பிறகு சம்சய நிவர்த்தி சம்சய நிவர்த்தியோடைய சேர்ந்தது விபரீத பாவனா நிவர்த்தி இப்போ அக்ஞான காலத்தில் எந்த விஷயம் அத்தியாசம் அக்ஞானமாக வெளிப்பட்டதோ அதே விஷயம் வாசனா ரூபமாக விபரீத ரூப் பாவனா ரூபமாக ஏற்படும் போது நமக்கு இயல்பாக வந்து நிதித்தியாசனமானது அடைந்த ஞானத்தை மீண்டும் மீண்டும் சத்வாசனா அப்படின்னு சொன்னார் எந்த விபரீத பாவனாவுக்கு எது பிரதிபக்ஷ பாவனா அப்படின்னா சத்பாவனா நான் இப்படிப்பட்டவனாக இருக்கேனே நான் இந்த சுச்சுவேஷனுக்கு இப்படி உட்பட்டவனாக இருக்கேனே அப்படிங்கிற எண்ணமெல்லாம் ஸ்பான்டேனியஸாக வாசனானால் நமக்கு ஏற்படும் போது பிரம்ம தத்வமசி பாவ யாத்மனி அப்போ நான்கிற விஷயத்திற்கு எது தாற்பயம் எது லட்சியார்த்தம் எது வந்து நமக்கு எந்த அறிவை நம்ம அடைந்தோம் அகம் அந்த ஞானமானது தொடர்ந்து நமக்கு அதை மீண்டும் மீண்டும் எண்ணி பார்ப்பது மூலியமாக இந்த விபரீத நிவிறானது நமக்கு முக்கியமான விஷயம்னு சொல்லப்பட்டது ஞானம் ஞானபலமானது நமக்கு மனதில் அனுபவிக்கணும் அப்படிங்கிற விஷயத்திற்கு இந்த விபரீத பாவனா நிவிற்த்தி ரொம்ப முக்கியம் அது இல்லை நிதித்தியாசன காலம் நிதித்தியாசனம் சொல்றது வந்து அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துண்டு கண்ணை மூடிண்டு பிரம்ம தத்துவமசி பாவ யாத்மனி அப்படின்னு திருப்பி திருப்பி இந்த விஷயத்தை வந்து தியானம் பண்ணுறது ஒரு பக்கம் அதை விட ரொம்ப முக்கியமாக இங்கே சொல்லப்படுறது என்ன அப்படின்னா என்ன இப்போ இங்கே சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ரொம்ப அலர்ட் லிவிங் ரொம்ப முக்கியம் இப்போ எங்கெல்லாம் நமக்கு எந்தெல்லாம் விஷயத்துல நமக்கு ஏற்படுறது அப்படிங்கிறத வந்து கேர்ஃபுல்லா நம்ம கவனிச்சு வாழ்க்கை முறையானது சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கவனம் கவனமுள்ள விஷயமாக இதை டீல் பண்ணணுங்கிறது பார்த்தோம் அதனால் பிரமாதஹா அல்லது கவனக்குறைவுங்கிற விஷயத்தை கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது எங்கேயுமே வந்து நமக்கு கவனக்குறைவு இருக்கக்கூடாது அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணார் அப்படின்னா விஷய அணுச்சிந்தனம் அப்படின்னு சொன்னார் மனதளவில் ஒரு விஷயத்தில் எந்த அளவுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் எந்த அளவுக்கு அந்த விஷயத்திற்கு சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து கேர்ஃபுல்லாக பா பா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு புரியுிறதா ஏன்னா அகங்காரமானது வந்து பிராரப்தம் இருக்கிற மட்டும் பிராரப்தம் இருக்கிற மட்டும் அகங்காரம் தொடர்ந்து இருக்கிறது புரியுறதா அதனால் ஞான நிஷ்டை ஆகிற மட்டும் என்ன அப்படின்னா இந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் இருக்கணும் அதனால் அகங்கார மமக்கார விஷயத்தை நியந்திரணும் அப்படிங்கிறதையும் சொன்னார் அதனால் அப்ரமாதஹா பவ அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது ஃபர்தராக என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த பிரமாதத்தோடைய விஷயம் எப்படி இருக்குமா கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்பட்டதுன்னா அந்த கவனக்குறைவானது வந்து என்ன கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன மோகத்தில் பந்தத்தில் அதே நேரத்தில் ஃபைனலாக வந்து அந்த எது வந்து பெயின் வியதா அப்படிங்கிற எந்த சம்சார அனுபவமோ அதில் நம்மளை என்ன தொடர்ந்து அதில் போய் நம்மளை வந்து இது பண்ணி விட்டுடும் அப்படிங்கிறது வந்து எச்சரிக்கை பண்ணுற அதனால் இந்த நிதித்தியாசனம் பண்ணும்போது அல்லது நிதித்தியாசன காலத்தில் வந்து என்ன ரொம்ப மிகவும் அலர்ட் லிவிங் அல்லது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து இங்கே வாழ்க்கை முறை ஒரு ஒரு எண்ணங்களையும் நம்ம எண்ணி பார்த்து அந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு நம்ம ஈடுபடுறோம் எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் அப்படின்னு என்ன அப்சஷன்னு இருக்கு அதில் அதிகமாக கவலைப்பட்டோ தேவைக்கு அதிகமாக அதற்கு இடம் கொடுக்கறதுனால என்ன ஆகிடுறதுன்னா விபரீத பாவனா அல்லது இந்த அகங்கார மமக்கார வாசனாவானது ஆதிக்கமானது அதிகமாகிடுறது அதனால என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய ஸ்வரூப்பத்திலேருந்து அதில் நிலைத்து நிற்பது போய் கொஞ்சம் கொஞ்சமாக சரிவி அகம் சம்சாரி அப்படிங்கிற விஷயத்தில் போய் மாட்டின்றுவோம் அதனால் என்ன விஷய தியானத்தை பற்றி எடுத்து சொன்னார் அதோடு சேர்ந்து கிரிய அதற்கு சம்பந்தப்பட்ட கர்மாதிகள் கர்ம ஆதிகள் சம்ஸ்கிருதத்தை சொல்கிறேன் தமிழில் தப்பாக புரிஞ்சுக்கக்கூடாது எந் எவ்வளோ எவ்வளோ காரியத்தில் எவ்வளோ கர்மத்தில் ஈடுபடுறோங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இது எல்லாமே விபரீத பாவனா முழுமையாக நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு அல்லது அது முழுமையாக நீங்குகிற மட்டும் அதோடைய எஃபெக்ட் நீங்கிற மட்டும் இந்த பயிற்சியானதை தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக அதை வலியுறுத்தி என்ன பவதி அப்போ ஜீவன் முக்திங்கிறது வந்து நிதித்தியாசனம் அல்லது எது சுதந்திரம் எது நம்ம குறிப்பிடுறோமோ அந்த மோக்ஷம் அந்த கைவல்யமானது இந்த நிதித்தியாசனம் பண்ணலேனா அல்லது இந்த விபரீத பாவனாவும் நிவர்த்தி ஆகிறது மூலியமாக தான் ஏற்படுறது அப்படிங்கறத முக்கியமாக சொன்னார் அதனால சப்போஸ் அது பண்ணலேன்னா இந்த வாசனை பற்றி சொன்னார் சப்போஸ் அப்படி பண்ணலைன்னா இந்த துவைத்த வாசனாவானது ஏன்னா ஞானத்துக்கு பிறகு இந்த உலகம் இங்கே ஏற்படுறக்கூடிய அனுபவம் இது எல்லாம் கண்டினியூ ஆகும் எதுவும் மாறாது புரியுதுதா ஆனால் நான் இந்த உலகத்தை எப்படி பார்க்கறேனோ பகவானை எப்படி என்னுடைய திருஷ்டியில் பார்க்குறேனோ நான் அப்படிங்கிற இந்த ஜீவ ஈஸ்வர ஜெகத்து அது பா அதுக்கான அறிவு தான் வந்து தொடர்ந்து மாறி அத்வைத்தம் அப்படிங்கிற அறிவு தான் எனக்கு கிடைக்குமே தவிர இந்த உலகம் அனுபவம் அப்படியே தான் இருக்கும் அதனால் என்ன வாசனா மூலியமாக ஏற்படுறக்கூடிய அந்த விபரீதத்தையும் நம்ம க்ஷயம் பண்ண வேண்டும் அப்படி இல்லை என்றால் பயம் அதாவது சம்சாரம் அல்லது லிமிட்டேஷன்ஸ் இது எல்லாமே தொடர்ந்து இருக்கும் த்வித்தீய ஆத்மம் பயம் பவதி யஜுர்வேதமே சொல்கிறதே உதரமந்தரம் குருத்தே அத் அஸ்ய அத்த தஸ்ய பயம் பவதி அப்போ துவைத்த வாசனா இருக்கிற மட்டும் என்ன ஆகிடுறது என்ன ஆகிடுறதுன்னா பயமானது தொடர்கிறது புரியுறதா அப்போது ரொம்ப சட்டலாக ஜீவ ஈஸ்வர பேதத்தையும் நம்ம பார்த்தோம் அதுவும் அந்த பேதமும் என்ன ஆகிடுறது சம்சாரத்தில் தள்ளிவிடுகிறது அதையும் என்ன பண்ணணுமோ ஜீவ ஈஸ்வர ஐக்கிய ஞானத்தை மீண்டும் மீண்டும் எண்ணி பார்த்து இந்த ஜீவ ஈஸ்வர பேத வாசனாவை நீக்க வேண்டும் புரியுறதா அப்போது ஞானத்துக்கு பிறகு நமக்கு தடையாக இருக்கக்கூடியது இந்த வாசனையானது அப்படிப்பட்ட நிதித்தியாசனன் எப்படி வந்து எங்கெல்லாம் எதிலெல்லாம் பேதம் பார்க்கிறானோ அது எல்லாமே அதுவே அந்த நேரத்தில் அந்த நேரங்களில் எல்லாம் அந்தந்த விஷயம் எல்லாமே இந்த பேதமானது சம்சாரத்துக்கு காரணமாகிவிடுது அதனால் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னோ பிரம்மனாகுதம் பிரம்மைவ தேனகந்தவியம் கர்ம சமாதீனஹா அப்படிப்பட்ட பிரம்மன் இருப்பது பிரம்மன் என்ன எல்லாமே பிரம்மன் தான் அப்படின்னு எப்படி கீதையில் வந்து ஒரு அக்னிகுண்டம் அதில் ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களும் எல்லாமே பிரம்மன் தான் எப்படி அந்த இதில் சொன்னாரோ சர்வம் கலுயுதம் பிரம்மங்கிற ஞானம் எதா பின்னத்தையா ததே பயம் பவதி அப்படி வந்து 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 எதெல்லாம் எதெல்லாம் எதை 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 கொண்டு பின்னப்படுத்துகிறேனோ பேதமாக பார்க்கிறேனோ பார்க்கிறேனோ எல்லாமேன்னு எங்கெல்லாம் பேதம் அதுவே எனக்கு சம்சாரத்துக்கு காரணமாகி விடுறது அதனால் ஏன் எப்படி பேதமானது ஞானத்துக்கு பிறகும் ஏற்படும் என்றால் பிரமாதாத் பிரமாதா கவனக்குறைவு இல்லையா அது கொஞ்சம் எல்லாம் தெரியுமே அப்படின்னு கொஞ்சம் அந்த வாசனாவுடைய ஆதிக்கமானதுனால அகம் பிரம்ம அந்த ஞான விஷயத்துலேருந்து நேச்சுரலாக அந்த மைண்டானது மெக்கானிக்கலாக பேதத்தில் வந்ததுனால அதுதான் வந்து அந்த மெக்கானிக்கல் பார்ட் ஆஃப் தி மைண்டு அந்த இயல்பாக இவ்வளோ நாள் பழக்கப்பட்டிருக்கிறது பழ பழக்கத்தை கவனமாக அதை நியந்திரணம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருஷ்யம் ஷரீரம் நிஷித்தம் ஹே சாதகனே ஹே மோக்ஷுவே ஹே ஞானியே இவ்வளோ நாள் ஸ்ருதி ஸ்மிருதி நியாயம் அல்லது சாஸ்திரத்தை தொடர்ந்து பிரஸ்தான இருக்கிறது அதில் வந்து உபனிஷதெல்லாம் ஸ்ருதி பகவத்கீதா வந்து ஸ்மிருதி பிரம்மசூத்திரம் வந்து நியாய சாஸ்திரம் இந்த பிரஸ்தான திரையத்தை கரைச்சி கொடிச்சு இந்த ஞான விசாரத்தை முழுமையாக செய்த பிறகுதான் இது தியாசனம் இல்லையா அப்போ இப்படி படித்த பிறகும் என்ன இந்த திருஷ்யமாக இந்த உலகம் இந்த உடம்பு மனசு இது எல்லாம் எப்படி திருஷ்யமாக இருக்கிறதோ இந்த விஷயம் எல்லாமே இந்த திருஷ்யம் எல்லாமே நிஷித்தம் இந்த சரீரம் உட்பட முக்கியமாக இது எல்லாமே நிஷித்தம் இது எல்லாமே வெறும் தோற்றம்தான் அனுபவத்துக்கு மட்டுமே இல்லையா அதற்கு தனியான இருப்பு கிடையாது அதற்கு சத்தியத்துவம் கிடையாது அது எப்படிப்பட்டது மித்யா வஸ்து இது எல்லாம் நம்ம படித்தோமே சுவாத்ம மதிம் கரோதி இல்லையா இது எல்லாமே படித்த பிறகும் எப்படி இந்த தேக அபிமானம் மீண்டும் நமக்கு வர முடியும் சுவாத்மதிம் இல்லையா அப்படிப்பட்ட தேக அபிமானி இருக்கக்கூடியவர்கள் தேக அபிமானம் இருக்கக்கூடியவர்கள் அந்த வாசனை எதனால ஏற்படும் பிரமாதத்தினால தான் ஏற்படும் என்ன அதுக்கு என்ன பண்ணணும் அடைந்த அறவை ஸ்ருதி ஸ்மிருதி நியாய சதைகி எவ்வளவோ வாக்கியங்கள் இதோடைய ஸ்டேட்டஸ் இந்த உலகத்தோடைய ஸ்டேட்டஸ் இந்த பாடியோட ஸ்டேட்டஸ்ஸு மைண்டோடைய ஸ்டேட்டஸ் இதெல்லாமே எனக்கு ஒரு ஆப்ஜெக்டாக அழகாக எடுத்து காட்டுறது இது எல்லாம் ஆத்ம சைத்தன்யத்தை இருக்கிறது அல்லவா அந்த ஆத்ம சைத்தன்யான் ஆத்ம சைத்தன்யம் தான் நான் ஊர்ஜிதம் நிச்சயம் செய்த பிறகு எப்படி இந்த அபிமானம் மீண்டும் வர முடியும் இல்லையா அப்படி எப்படி இந்த தேகாபிமானம் வர முடியும் அதனால் இதெல்லாம் எண்ணிப்பார் அப்படி அப்படியும் அந்த பிரமாதத்தினால் இது ஏற்பட்டது என்றால் இல்லையா என்ன ஆயிடுறது துக்க அபரி துக்க உபரி துக்க ஜாதம் பவதி இல்லையா அவ்வளோ படித்த பிறகும் என்ன சம்சார அனுபவமானது அல்லது இந்த ஞான விஷயம் என்ன எது வந்து சம் ஞானத்துக்கு பிறகும் வா வாசனா மூலியமாக இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்துக்கு காரணம் அந்த துக்கமாக துக்கம் துக்கத்துக்கு மேல் துக்கம் ஏற்படுறதுக்கு இந்த விபரீத பாவனா அல்லது பிர பிரமாதம்தான் காரணம் அதை தான் நிஷித்தம் செய்து விட்டோமே அது எண்ணி பார்க்கணும் இல்லையா ஹே ஞானியே ஞாபகப்படுத்தற நீங்கள் ஆச்சாரியா எல்லாம் படிச்சிருக்கோமே அப்புறம் ஏன் துக்கம் மேலே துக்கம் ஏற்படுறது இது எப்படி இருக்கிறதுன்னா என்ன நான் அகம் பிரம்ம சைத்தன்யம் அதை விட்டு விட்டு நான் இந்த பாடி மைண்டுன்னு எண்ணி பார்ப்பதுதான் தவறு அப்போது நான் அப்படிங்கிற விஷயத்துக்கு எப்போது உடம்பு மனசுன்னு எப்போ வந்து அகங்கார திருஷ்டி அகங்கார விஷயத்தை போய் வச்சுருக்கேனோ என்ன அகங்கார விஷயத்தை போய் அதில் போய் மாட்டிக்கிறேனோ அதனால் திருப்பி திருப்பி அந்த வாசனாக அதிகமாகி அதில் துக்கம் ஏற்படுகிறது நிஷித்த கர்த்தா மலிம் லுச்சகா அதற்கு உதாரணம் கொடுக்குறாரு என்ன அப்படி படித்த ஞானியானவன் என்ன அந்த மலிம் லுச்சஹானா திருடனை போல எப்படி அந்த திருடனானவன் ராவும் பகலுமாக எதை எந்த விஷயத்தை நம்ம எங்கே எதை திருடலாம் என்று தொடர்ந்து அந்த விஷயத்தின் மேல் அதை திருடிவிட்டு அதை எப்படி திருடலாம் என்று அப்புறம் திருடின பிறகு அந்த நெகட்டிவ் ஆட்டிடியூடு கூட எப்படி தவிக்கிறானோ இல்லையா அப்படி அப்படி அவனை போல நம்மளும் ஞானத்துக்கு பிறகும் துக்க அனுபவத்தில் இருக்கின்றோமே அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்கிறார் அது எதனால் அப்படின்னா அகங்கார சத்தியத்துவ புத்தி அதற்கு என்ன பண்ணுறார் அப்படின்னா இங்கே மலிம்லுச்சாத் திருடனுடைய உதாரணம் கொடுக்கிறார் இந்த திருடனுடைய உதாரணம் ஏன் எப்படி கொடுக்குறாரு அதோட டீட்டெயில் வந்து முந்நூற்றி முப்பத்தி ரெண்டில் இருக்கிறது இது வந்து உபனிஷத்துல வரக்கூடியது இதை படிச்சுட்டு என்னன்னு பார்க்கலாம் சத்யாபிசான மகத்வமாத்மீயமு நித்யம்

ஆறாவது அத்தியாயம் பதினாறாவது மந்திரத்தில் வரக்கூடிய இந்த தஸ்கர திருஷ்டாந்தம் தஸ்கரன்னா திருடன் அர்த்தம் இந்த திருடனுடைய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கதை ஒரு ஊரில் ஒரு ராஜா அந்த ராஜா இடத்தில் என்ன பொது ஜனங்கள் என்ன பண்ணுறா அப்படின்னா ஒருத்தனை கொண்டு வந்து நிறுத்துறாள் நிறுத்திட்டு ராஜா ராஜா இவன் திருடன் அப்படின்னு எல்லாரும் வந்து அவன் மேலே அந்த குற்றச்சாட்டை சாத்தி அவனை வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ராஜா கிட்ட வந்து பண்ணுறான் அப்போது ராஜா என்ன பண்ணணும் அவர்கள் சொல்லதை கேட்கறது மட்டுமல்லாமல் என்ன அவன்தான் திருடனுங்கிறத வந்து நிரூபணம் பண்ணின்ற பண்ணின பிறகு தான் அங்கே வந்து அடுத்தபடியாக என்ன என்ன தவறோ எப்படிப்பட்ட இதுவோ அதற்கேற்ற மாதிரி தண்டனையாக இருக்கட்டும் எல்லாமே அதற்கேற்ற மாதிரி தான் அமையிறது அங்கே இல்லையா அதனால் என்ன இப்போ ஒன்றும் நிரூபணம் ஆகலை அவன் திருடன் தான் அப்படிங்கிறத ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிரூபணம் பண்ண பிறகு அங்கே வந்து பனிஷ்மெண்ட்டுங்கிறது வந்து இல்லை தண்டனையானது அங்கே அதற்கு பிறகு தான் அதனால் எப்படின்னாக்க அந்த ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்துல உபனிஷத் சொல்கிறது என்ன தப்த புருஷ திருஷ்டாந்தா தப்த பரஷு திருஷ்டாந்தா அப்படின்னா ராஜா என்ன சொல்கிறார் யாரங்கே கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிறவ என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரு பெரிய என்ன கொதிக்கிற இரும்பு என்ன அப்படியே நெருப்பாக இருக்கக்கூடிய இரும்பு அது ராடாக இருக்கலாம் பந்தாக இருக்கலாம் ஒரு பெரிய இரும்பு வஸ்து ஒன்று கொண்டு வந்து அது எப்படி இருக்குன்னா கொதிக்கிறது நெருப்பு நெருப்பு மயமாக இருக்கிறது அந்த இரும்பு அதுதான் தப்த பரசுஹு தப்த பரசுஹு இல்லையா அப்போது பெரிய இரும்பு இருக்கிறது அங்கே அது என்ன என்ன விஷயம் அப்படின்னா இப்போது திருடன் என்ன பண்ணணும்னா ராஜா கேப்பார் நீ வந்து திருடினாயா நீ திருடனா அப்படின்னு கேட்கும்போது திருடன் சொல்லணும் நான் திருடன் நான் திருடன் அல்ல அப்படிங்கிற உண்மையை சொல்லணும் ராஜா கேட்கும்போது உண்மையை சொல்லணும் அதுதான் அப்போது அவனை வந்து கேட்டு எந்த திருடனும் ஒத்துக்க மாட்டான் நான் திருடினேன் நான் தான் திருடன் அப்படின்னு அப்போது அவனை சொல்ல விட்டுட்டு அவனுடைய வாக்கு மூலம் வாங்கிவிட்டு ஆனால் அவனையும் சொல்ல விடணும் சொன்ன பிறகு என்ன அப்படின்னாக்கா இந்த கொதிக்கிற இரும்பு இருக்கு இல்லையா ஹாட் அயன் அதை என்ன பண்ணணும்னா அதை அவன் அவனோட கையிலையோ அவன் கையில் அதை கொடுக்கணும் சப்போஸ் என்ன விஷயம் அப்படின்னா இங்கே பாருங்களேன் சப்போஸ் அவன் உண்மையை சொல்லியிருந்தான்னா அந்த இரும்பானது அந்த கொதிக்கிற இரும்பானது அவனை எந்த விதத்துலேயும் பாதிக்காது அவனுக்கு சுடாது அவனுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது அப்படி வந்து அந்த காலத்தில் வந்து இது ஒரு முறை உப் உபநிஷத் சொல்கிறது அப்போது சப்போஸ் அவன் பொய் விஷயம் சொல்லியிருந்தான்னா அல்லை அல்லது அவன் சத்தியத்தை கடைப்பிடிச்சான்னா அவனுக்கு எதுவும் ஆகாது அதே நேரத்தில் ராஜா வந்து அவனை மெச்சிப்பார் அப்புறம் விடுதலை அவனுக்கு பேரு புகழ் நேச்சுரலாக அதிகமாகிடும் அப்புறம் எல்லாரும் வந்து சாரி நாங்கள் தப்பாக புரிஞ்சிட்டோம் அப்படிங்கிறதும் பண்ணுவான் சப்போஸ் அவன் பொய் சொல்லி என்ன பொய்யை கடைப்பிடித்தால் அசத்தியத்தை கடைப்பிடித்தால் என்ன ஆகிடும் முதல்ல வந்து அந்த நெருப்பு இரும்பானதை வந்து அவனை அதுக்கப்புறம் அவன் தண்டனைக்கு ஆளாவான் அதுக்கப்புறம் காராகிரக வாசம் மானம் அவமானம் எல்லாமே அவன் இழந்து காராகிரக வாசம் அப்படின்னு நம்மளே தண்டனை வச்சுக்கலாம் இப்போது சரியா அப்போது அதனால் என்ன அதை எப்படி சொல்கிறதுங்கன்னா சத்திய அபிசந்தானம் மித்திய அபிசந்தானம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறது சப்போஸ் அவனுடைய ஸ்டேட்மெண்ட் திருடனுடைய வாக்குமூலம் உண்மையாக இருந்ததுன்னா சத்திய அபிசந்தானம் திருடனுடைய வாக்குமூலம் பொய்யாக இருந்ததுன்னா மித்யாபிசந்தானம் இது வந்து தஸ்கரம் திருடனுடைய திருஷ்டாந்தம் அல்லது இங்கே என்ன அப்படின்னா தப்த பரஷு திருஷ்டம் இந்த இரும்போடைய திருஷ்டாந்தம் ஓகே அப்போ அதே போல இங்க எதற்கு இந்த உதாரணம் இந்த உதாரணத்துடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்க எவன் ஒருவன் நான் அப்படிங்கிற சொல்லுக்கு நான் ஜீவா நான் ஜீவன் அப்படின்னு விஷயமும் அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிற விஷயமும் எது உண்மை எது சத்தியம் எது என்ன வேதத்துடைய முரசு என்ன டிக்ளரேஷன் என்ன நான் அகம் பிரம்ம அஸ்மி அப்போ எவன் நான் ஜீவகா அல்லது நான் அகங்காரஹா அப்படிங்கிற விஷயத்திற்கு அது எப்படிப்பட்ட விஷயம் நான் அகங்காரங்கிறது வந்து கண்டிப்பாக அது வந்து அசத் விஷயம் பொய் இல்லையா ஏன்னா நான் அப்படிங்கிறதுக்கு பிரம்மன் தான் அதுதான் தாற்பயம் அப்போது ஸ்மிருதி நியாயமானது என்ன சொல்கிறது நான் அகம் பிரம்ம அஸ்மி நீதான் அந்த பரமாத்மா அப்போ எவன் வந்து நான் அகங்காரம் என்று கருதுகிறானோ என்ன ஆகிடுறது அவன் அசத்தியத்தை கடைபிடிக்கிறான் நான் அகம் பிரம்ம அஸ்மின்னு யார் அந்த விஷயத்தில் நிலைத்திருக்கிறாளோ அவன் சத்தியத்தை கடைபிடிக்கிறான் புரியுறதா அப்போது யார் வந்து அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கிறத வந்து இங்கே உண்மையை சொல்வது போல் அந்த உதாரணம் இங்கே சத்திய அபிசந்தானம் எது சத்தியம் அகம் பிரம்மாஸ்மி அதனால் என்ன எல்லா விதமான தாப்பங்கள் எதுலேருந்து விடுபடுறான் ஞானத்தினால் எல்லா விதமான விடுபடுகிறான் இல்லையா ஆத் ஆதி பௌத்திகம் ஆதி தெய்வீகம் ஆத்தியாத்மிகம் ஆதி பௌத்திகம்னா சூழ்நிலை சுட்சுவேஷன்னால் ஏற்படுறக்கூடிய கஷ்டங்கள் தாபங்கள் ஆதி தெய்வீகம்னா கர்மா நியதி ஈஸ்வரனுடைய தேவர்கள் எல்லாம் அந்த ரூபமாக வரக்கூடிய எல்லா விதமான தாபம் ஆத்தியாத்மிகம் ஆத்தியாத்மிகம்னா என்னாலேயே என்னுடைய மனசே வந்து தவறாக சிந்தித்து இல்லை தவறாக செய்து இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால நானே எனக்கு தாபத்தை உண்டாக்குகிறவாறு தாப பிராப்தி யாருக்கு இந்த தாப்ப பிராப்தி யார் நான் அகங்காரம் என்கிற விஷயத்தை கிளைம் பண்ணுகிறானோ அவனுக்கு தாபகா யார் நான் பிரம்மன் அகம் ஆத்ம சைத்தன்யம் நீ யார் அந்த சத்தியத்தில் நிலைத்திருக்கிறானோ அவனுக்கு தாப நிவர்த்திஹி சம்சாரிக்கு தாப பிராப்தி அப்போது இங்கே அகங்கார வாசனாவை ஆதிக்கம் ஆகிவிட்டது என்றால் அகங்கார வாசனாவானது அதிகமாகி அதோடைய பிரபாவம் அதிகமாகிவிட்டது என்றால் என்ன ஆகிடுகிறது சம்சாரத்தில் இருக்கின்றோம் புரிகிறதா அதனால் இங்கே எப்படி இந்த உதாரணத்தினால என்ன சொல்கிறார் அப்படின்னா சத்யாபிசந்தானம் யார் வந்து இந்த எப்பொழுதெல்லாம் நான் சத்தியத்தை கடைபிடிக்கிறேனோ அல்லது எப் எது மட்டும் நான் சத்திய விஷயத்தில் நான் நிலைத்திருக்கிறேனோ அப்போ தாபமானது கிடையாது விமுக்தகா அதனால் என்ன எல்லா விதமான சம்சார நின்று நான் விடுபடுகிறேன் விமுக்தகா அப்புறம் என்ன ஆத்மீயம் மகத்வம் உபைத்திநித்தியம் எப்படி வந்து உண்மையை கடைபிடித்ததுனால அந்த திருடனானுக்கு திருடன் அப்படின்னு சொல்லப்பட்டவனுக்கு பேரும் புகழும் என்ன நல்வாழ்வும் அப்புறம் ஏற்படுகிறதோ அதே போல் ஆத்மீயம் மகத்துவம் உபைதி நான் ஆத்மாவென்றால் இந்த சர்வமும் எல்லாமே என்னுடைய விபூதி என்னுடைய ஆத்ம விபூதி என்னுடைய க்ளோரி எப்படிப்பட்டது நான் நித்யா சுத்தா முக்தகா அசங்ககா சைத்தன்யா சச்சிதானந்த ஸ்வரூபா அது எல்லாம் என்னுடைய லக்ஷணம் என்ன இந்த சர்வமும் ஜீவ ஈஸ்வர ஜெகத்தின் நாம ரூபம் இது எல்லாமே என்னுடைய குளோரி அதற்கு மாறாக மித்யா அபிசந்தானம் மித்யாபிசந்தானம் ரதா எவன் ஒருவன் என்ன இந்த பொய்யான விஷயத்தை இந்த அகங்காரம் மமகாரம் அல்லது இந்த ஜகத்து இது பொய் இந்த பொய்யான விஷயத்தில் தான் நான் என்னுடையது அப்படிங்கிற விஷயத்தை அது டாமினாக அது ப்ராமினாக அதோடைய பிரபாவம் அதிகமாக இருந்ததுனால என்ன ஆயிடுறது அது பொய்யை கடைப்பிடிப்பது போல் தஸ்து நஷ்யேத் நஷ்யேத் என்ன ஆகிடுறது அப்படி அந்த திருடவன் பொய் சொல்லி நான் திருடன் இல்லைன்னு திருடன்னு நிரூபணம் படம் படுறானோ அவனுக்கு என்ன எல்லா நேம் ஃபேம் பேர் புகழ் சொத்து பத்து எல்லாமே அவனுக்கு வாழ்க்கையே இழந்தாவார் இங்கே எப்படி ஆகிடுறது இந்த ஆன்மீக பாதையில் ஸ்பிரிச்சுவலி டிஸ்ட்ராய்டு நஷேத் என்ன ஆகிடுறது திரும்பியும் அகங்காரத்தில் அகங்காரத்தில் நிலைத்திருந்து அகங்கார விஷயத்தில் பொய்யான விஷயத்தில் சத்தியத்துவம் வைத்தோமே ஆனால் மீண்டும் மீண்டும் பந்தம் சம்சாரம் எல்லா விதமான எமோஷனல் ப்ராப்ளஸுக்கு ப்ராப்ளஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம உட்பட்டு போயிடுவோம் அதனால் என்ன தது ஏத்தது திருஷ்டம் தது ஏத்தது திருஷ்டம்னா இந்த உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்குறலையா என்ன அந்த உதாரணத்தில் இது தெல்ல தெளிவாக தெரியறது என்னது அச்சோரஹா அச்சௌரகான் இருக்குது அச்சோரஹாவும் கரெக்டு அச்சோரா சௌரஹா என்ன அச்சோர சௌரயோஹோ இருக்கு பாருங்க இல்லையா அப்போ என்ன அர்த்தம் இங்கே அச்சோரஹானா எவன் திருடன் அல்லவோ எது தது எத் எது ஏதது தது சௌர அச்சோரயோஹோ திருடனானவன் அச்சோரஹானா திருடன் சௌரஹான திருடன் அச்சோரஹான திருடன் இல்லாதவன் புரியதா எப்படி வந்து நான் திருடன் நான் திருடன் அல்ல அப்படின்னு கூறுகின்றவன் என்ன எப்படி வந்து அந்த உதாரணத்தில் எவன் பொய் பொய்யை கடைப்பிடிக்கிறானோ அவனுடைய அழிவு ஏற்படுறது எவன் சத்தியத்தை கடைப்பிடிக்கிறானோ அவனுக்கு என்ன அவனுக்கு எப்படி என்ன பேரும் புகழும் ஏற்படுகிறதோ அதே போல் ஒரு என்ன ஒரு ஞானியானவன் அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிற சத்தியத்தில் நிலைத்து நிற்பதே சம்சார பந்தத்திலேருந்து முழுமையாக விமோக்தி இந்த சம்சார பந்தம்னு சொல்லப்படுறது வாசனா ரூபேன புரியுறதா எப்படி அவன் பொய் சொல்லி கஷ்டப்படுகிறானோ அந்த பொய்மையை அவன் சொல்லுவதும் இங்கே பொய்யான விஷயத்தை நான் என்று அது சத்தியமாக கருதுவதும் ஒப்பிடப்படுகிறது அதே போல் அங்கே எப்படி சத்தியத்தை சொல்லுகிறானோ உதாரணத்தில் அதே போல் சத்திய சத்வாசனா அல்லது நான்கிற விஷயத்திற்கு பிரம்ம அஸ்மி அப்படிங்கிற தான் இங்கே என்ன ஆகிறது அவனுக்கு டோட்டல் இந்த விபரீத பாவனா ஜீவன் முக்தி விதேக முக்தி என்கிற முழுமையான பலன் ஏற்படுகிறது அதனால் என்ன இந்த கதையிலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா தொடர்ந்து நிதித்தியாசனம் பண்ணணும் நீண்ட காலம் பண்ணணும் பண்ணிண்டே இருக்கணும் திருப்பி திருப்பி இந்த விஷயத்தை கேட்கணும் இதோடைய சிந்தனையில் இருக்கணும் எந்த விவகாரத்தில் ஈடுபட்டாலும் எந்த அளவுக்கு அங்கே தேவையோ அவ்வளோ மட்டுமே பண்ணணும் அதிகமாக மனசை உலக விஷயத்தில் உழண்ட விடக்கூடாது அதிகமாக கிரியை எல்லா விதமான விஷயத்தை அக்ஷதையை போட்டுண்டு இழுத்து கூடாது புரியதா ஏன்னா இது நிதித்தியாசனத்துக்கு அதிகமான நேரமும் மனசு வந்து சொல்ல போகிறார் அதிகமான மனசாந்தியும் மனசும் நம்மக்கிட்ட இருக்கணும் புரியுறதா அதோடைய ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு சொல்ல போறார் அதுதான் இங்கே விஷயம் முன்னூத்தி முப்பத்தி மூணு சந்தி பந்தகேதும் விஹாயம் स्वयमयमहमस्मित्यात्मदृष्टैव तिष्ठेत्मित्या दृष्टैव तिष्ट सुखयति ननुष्ठा ब्रह्म निःस्वानुभूत्या हरति परमविद्या कार्यदुःखं प्रतीतम् சரி இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா லைஃப் ஸ்டைல் பற்றி சொல்கிறார் அப்போது இந்த நிதித்தியாசனம்ங்கிறது வந்து எவ்வளோ முக்கியம் தெரிஞ்சிருது அந்த நிதித்தியாசனத்தை என்ன நான்கிற விஷயத்திற்கு பிரம்ம சைத்தன்யங்கிறது வந்து ஸ்பான்டேனியஸாக நமக்கு இருக்கணுங்கிறது தான் இதோடைய நோக்கம் அப்போ என்ன ஆகிடுறது நான் அகங்காரம் நான் இந்த உடம்பு மனசுங்கிற அந்த விஷயமானது ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட்டாக ஆகிடுறது புரியுறதா ரொம்ப மினிமமாக இருக்குது அதோடைய வீரியமானது ரொம்ப மினிமமாக இருக்கிறது அப்போது இப் சப்போஸ் இந்த விஷயத்துக்காக இந்த பயிற்சிக்காக நமக்கு நிறைய நேரம் வேணும் விஷய அணுச்சித்தனம் கிரியா இது எல்லாமே நமக்கு ஃப்ரீ இன்னும் கொஞ்சம் நமக்கு ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா சாஸ்திரம் என்ன அலோவ் பண்ணுறதுன்னா இந்த விஷயத்துக்காக சந்நியாசம் எடுத்துக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கறது ஆப்ஷன் கொடுக்கறது நாட் கம்பல்சரி பட் ஆப்ஷன் கொடுக்கறது இப்போ சந்நியாசத்தினால என்ன அப்படின்னாக்க ஃபண்டமெண்டலாக நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது அதெல்லாம் துறக்கிறோம் அப்புறம் என்னது நிறைய குவாலிட்டி டைம் கிடைக்கிறது நேச்சுரலாக நிறைய நேரம் நம்ம இடத்தில் இருக்கிறது அப்புறம் என்னது நிறைய விவகாரத்துலேருந்து நீங்கி தனிமையில் இனிமை ஏகாந்தத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம அமைத்துக்கிறோம் கரெக்டாக அப்போ என்ன மினிமமாக சன்னியாசி என்ன பண்ணுவார் அப்படின்னா மினிமமாக இந்த சரீரத்துக்கு என்னவோ வேலை வேலைக்கு ப்ராப்பராக சாப்பிட்றது அளவோடு சாப்பிட்றது அப்புறம் இந்த சரீரத்தை சுத்தம் பண்ணிக்கிறதுக்கும் அந்த மினிமமாக ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிட்டு முழு நேரமும் என்ன ஆகிடுறது என்ன இந்த சரீரத்தோடு சேர்ந்து என்னது சப்போஸ் ஒரு குரு இடத்தில் இருந்தார்னா குரு சேவை அல்லது ஒரு குருவாக இயங்கி கொண்டிருந்தானா அந்த விஷயம் அப்புறம் பகவான் பகவானிடத்தில் என்ன செய்ய வேண்டுமோ இவ்வளோதான் மினிமம் ரோலு அப்படி அதனால் என்ன மி மிச்ச நேரம்லாம் என்ன பண்ணுவார் அப்படின்னா டோட்டலாக வந்து இந்த நிதித்தியாசனம் மீண்டும் மீண்டும் இந்த அறிவை அர உரசி பார்த்து இந்த அறிவில் ஊறுவதற்கே அந்த நேரமானது ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்போது இந்த ஸ்லோகமானது வந்து முக்கியமாக எத்தியை பற்றி சொல்கிறது சந்நியாசியை பற்றி சொல்கிறது புரியுதா அப்போது என்ன நாங்கள் எல்லாருமே கிரகஸ்தா எங்களுக்கெல்லாம் இது சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற கேள்வி மனசில் வரும் சரி ஸோ அப் என் இங்கே என்ன சொல்லியிருக்கு நிதித்தியாசனம் ஆப்ஷனல்னு சொல்லலை சந்நியாசமானது ஆப்ஷனல் சரியா அப்போது சந்நியாசமானது ஆப்ஷனல் அப்போனா என்ன அர்த்தம் கிரகஸ்தர்களுக்கும் இது அப்ளிகபிள் எப்படி அப்படின்னா கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்தோன்னா என்ன இதே விஷயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் அலர்ட்டாக இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்டு போட்டு செய்ய வேண்டும் என்னாச்சு எப்படி அப்படின்னா கன்னியாசினா நேச்சுரலாக யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டா யாரும் வந்து சொல்ல மாட்டான் கிரகஸ்தத்தில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓரளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் கன்க்ளூட் பண்ணிவிட்டு என்னெல்லாம் பாக்கி இருக்கோ ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் என்ன ரிட்டையர் ஆனவா சொல்கிறேன் இல்லை ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்படின்னு இப்போவே பிளான் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு மேக்ஸிமம் வந்து நம்மளுடைய டைம் மினிமமாக என்ன செய்யணுமோ அதற்கு இப்போலேருந்தே பிளான் பண்ணினோமே ஆனால் சுலபமாக இதையும் கிரகஸ்தத்தில் செய்யலாம் புரியுதுதான் நாங்கள் எல்லோரும் பசங்கள்லாம் யூஎஸில் இருக்கா நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் வெளிநாட்டில் இருக்கா நாங்கள் தான் இருக்கோன்னா ரொம்ப கொடுத்து வச்சவா எதற்காக எந்நேரமும் இந்த விஷயத்தை பேசுறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பு புரியுறதா அப்போது நீ காத்தால் எழுந்து அவாவா அந்த வேலையை பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு மினிமமாக வந்து உரையாடிட்டு திரும்பி இந்த விஷயத்தில் கிளாஸை கேட்கறதுக்கும் இதை சிந்தனை பண்ணுறதுக்கும் எழுதுறதுக்கும் இதை விசாரம் பண்ணுவதற்கும் முழுமையான நேரம் அமைத்து கொள்ள முடியும் அதனால் என்ன ஆகிடுறது இந்த அகங்கார மமக்கார எது கிரியைனால் உலக விஷயத்தை சிந்தனை பண்ணுறதுனால எது அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதோ அது எல்லாம் என்ன பண்ணுறோம் நேச்சுரலாக நம்ம குறைத்து இந்த நிதித்தியாசனத்தை முழுமையாக நம்ம மேற்கொள்கிறோம் எதிகி நல்லா புரிஞ்சுக்கணும் நிதித்தியாசனம் எப்போ தொடர்ந்து எல்லா விஷயத்தையும் சிரவண மனனத்தை முடித்து பிரஸ்தான திரையத்தை நன்கு படித்து என்ன முடித்த பிறகு இதை முழுமையாக எடுத்து பிரதானமாக அது மட்டும் எப்படி இருக்கும் நிதித்தியாசனம் ரெண்டு ஸ்டெப்பு கீழே இருக்கும் அதுவும் நடந்துட்டு இருக்கும் பட் பிரதானமாக சிரவணப் பிரதானமான வாழ்க்கையாக இருக்கும் கொஞ்ச நாள் பிறகு மனன பிரதானமாகும் அதே விஷயம் வந்து நிதித்தியாசன பிரதானமாகும் அதனால் என்ன சொல்கிறார் எதிகி எதிஹி அப்படின்னா எவன் நிதித்தியாசனம் செய்கின்றானோ எவன் நிதித்தியாசகனோ இல்லையா முழுமையாக எத்திகின்னா இன்னொரு விஷயம் இருக்குது டோட்டல் அர்த்தம் இந்த விஷயத்துக்காகவே முழுமையாக அர்ப்பணித்து வாழ்க்கையை நீடிப்பவன் புரியுறதா அசது அனுசந்திம் விகாய எது அசது எது அசதா அசதுன்னா மித்யா இந்த தேக அபிமானம் புரியுறதா தேக அபிமானம் அப்புறம் என்னது இந்த தேகம் நான் இந்த அகங்கார அபிமானத்தை அணுசந்தி அனுசந்தி அனுசந்தினம் அனுசந்திம் விகாய அணுசந்திம்னா இந்த அகங்காரத்தை புஷ்டி பண்ணுவதாகவும் இந்த அகங்காரத்தில் உழன்று விஷயங்கள் விஷய அனுச்சிந்தனம் இது எல்லாவற்றையும் விகாய விடுறது துறக்கிறது என்ன பண்ணணும் அப்படி பண்ணிட்டு ஏன் அதை பண்ணணும் அப்படின்னா ஏன் அதை பண்ணணுமா ஹேதும் எவ்வளோக்கு அவ்வளோ அகங்கார மமக்கார விஷயத்தை அதிகமாக அதில் ஈடுபட்டு என்ன அதில் அதிகமாக சிந்தனை பண்ணுவதுனால என்ன ஆகிடுறது பந்தமானது வாசனாரூபமாக ஆகிறது அப்போது என்ன பண்ணணும் விகாய அகங்கார விஷயத்தில் அனுசந்தானம் இல்லாமல் அதை விட்டுவிடணும் என்றால் என்ன செய்ய வேண்டும் சிரவணத்தில் மனநத்தில் எந்த விஷயத்தை நம்ம சிந்தித்து விசாரம் பண்ணி ஊர்ஜிதம் செய்தோமோ அதை முழுமையாக கிளைம் பண்ணணும் மீண்டும் மீண்டும் அதை எண்ணி பார்க்கணும் புரியுறதா ஹம் ஒன்று டோட்டலாக விட்டுடணும் இல்லை சப்போஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஈடுபட்டோமேனால் அதை எப்படி பண்ணணும் திருப்பி திருப்பி அதை நியூட்ரலைஸ் பண்ணணும் அதனால் எப்படி பண்ணணும் ஸ்வயம் அயம் அஹம் அஸ்மி இது திஷ்டதே ஸ்வயம் அயம் அஹம் அஸ்மி அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த அந்த பிரம்ம சைத்தன்யம் பிரம்மாத்மா பரமாத்மா அந் இது எல்லாம் என்னது ஸ்வயம் அஹம் நானே அந்த பரமாத்மா நானே நித்யா நானே முக்தஹா அப்படின்னு பிரம்ம விஷயத்தில் ஆத்ம விஷயத்தில் என்னுடைய ஸ்வரூபத்தில் அனுசந்தானம் அனுசந்தானம் என்றால் அதிலேயே நிலைத்து அதே விஷயத்தில் நிலைத்திருப்பது அதையே மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தில் எண்ணங்களை உழுண்ட விடுகிறது புரியுறதா அப்போது எதனால் என்ன அப்படி ஸ்வயம் அயம் அகம் அஸ்மி இது திஷ்டதே அந்த விஷயத்தில் முழுமையாக நிலைத்திருப்பது டுவெல்லிங் அப்பான் மை ரியல் நேச்சர் அபைடிங் ஒன் மை நியல் நேச்சர் அதுதான் ஸ்வயம் அகம் அஸ்மி இது திஷ்டதே அதனால உலக விஷயத்தில் அநாத்ம விஷயத்தில் மித்யா விஷயத்தில் அகம்கார மமக்கார அந்த மித்யா விஷயத்தில் அனுசந்தானம் விட்டு விட்டு ஆத்ம விஷயத்தில் என்னுடைய ஸ்வரூப விஷயத்தில் அனுசந்தானம் குரு எதே நிதித்தியாசனம் சொல்றோமோ அதே இங்க அனுசந்தானம் சொல்ற பிரம்மணி நிஷ்டா சுகமெதி நனு அப்படி அந்த பிரம்ம விஷயத்தில் முழுமையாக ஈடுபடுவதனால் அதே விஷயத்தில் நம்ம உழன்று இருப்பதனால் அது எப்படி சுகம் கொடுக்காமல் இருக்கும் இந்த இடத்துல சுக்கங்கிறது என்னது பரமானந்தம் பரமானந்த ஸ்வரூப்பகா அல்லது இது இங்கே இதனால் அகங்காரத்தினால சுகம் அந்த அதுலேருந்து ஏற்படுறக்கூடிய சுகம் அதெல்லாம் இல்லாமல் இது நித்தியானந்தம் பிரம்ம சிந்தனை பிரம்ம தியானமானது எப்பொழுதுமே நமக்கு துக்கமோ சம்சாரமோ ஆங்ஸைட்டியோ துக்கமோ இதுவோ டிப்ரெஷனையும் எதுவுமே கொடுக்காது ஏன்னால் ஆத்மன் ஆத்மனா துஷ்டா நான் ஆத்ம சைத்தன்யம் என்று தெல்ல தெளிவாக உணர்ந்தவனுக்கு நானே ஆனந்த ஸ்வரூபம் அகம் பூர்ணஹா ஸ்வ அனுபூத்தியா ஸ்வ அனுபூத்யா அப்படின்றருக்கு பாருங்க ஸ்வ அனுபூத்தியா அப்படின்னா நான் பூர்ணம் என்கிற அனுபூதி அனுபூதி அப்படின்னா தெல்ல தெளிவாக என்னுடைய ஸ்வரூபத்தை முழுமையாக ஓனப் பண்ணுவது சுகயத்தின் அனுஷ்டா பிரம்மணி ஸ்வ அனுபூத்தியா எப்படி நான் பூரணன் என்று உணர்ந்த பிறகு எப்படி அது பூர்ணானந்தம் ஆத்மானந்தத்தை கொடுக்காமல் இருக்கும் இந்த ஞான பலனை இங்கே சொல்கிறார் பூர்ணாக அகம் இது ஞானேன நிஷ்டேன சத்வாசனேன அதனால் ஆகிடுறது நான் பூரணன் எனக்கு வெளியில் வேறு வஸ்துவோ வேறு ஒரு நிகழ்வோ எனக்கு தேவையில்லை எதற்காக இந்த ஆத்ம விஷயத்தை என்ன முழுமையாக ஓனப் பண்ணுறதுக்கும் என்னுடைய சுகம் என்னுடைய சுகம் இதனால் நான் சுகம் இத இதை கொண்டு நான் சுகம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் போய்டும் நீ ஏன் எதனால சந்தோஷமா இருக்க அதற்கு பதில் இருக்காது எதனாலையும் சந்தோஷமா அல்ல நான் சந்தோஷம் ஆக இருக்கின்றேன் ஏன்னா என்னுடைய ஸ்வரூபம் அதனால அப்படி இருக்கின்றேன் எதனாலங்கிறதுக்கு பதில் அல்ல ஏன்னால் அகம் ஆனந்த ஸ்வரூபா புரியலா அப்போ அவித்யா காரியம் துக்கஹரதி அது மட்டும் இல்லை என்ன ஆத் ஆத்மவித் ஷோகம் தரதி அவித்யா அவித்யா விஷயம் எது அவித்யா இல்லையா அவித்யா அவித்யா காரியம் இல்லையா இங்கே என்ன சொல்கிறது அவித்யான்னா இங்கே அக்ஞான அகங்கார மமக்கார வாசனாவை குறிப்பிடுறது அதோடைய காரியத்தை குறிப்பிடுறது அதோடைய ப்ராடக்ட்ஸ் என்னது நமக்கு அகங்கார மமக்காரவுடைய வாசனாவுடைய காரியம் காம குரோத லோப மோக இந்த மாதிரி பல ரூபமாக நமக்கு அது வாசனா ரூபமாக வந்து மனதில் சஞ்சலத்தையும் ஆங்ஸைட்டியும் வரியையும் டென்ஷனையும் இதெல்லாம் ஏற்படுத்துகிறது அது எல்லாம் கூட முழுமையாக நீங்கிவிடும் ஹரதி துக்கம் அது முழுமையாக அழிந்து விடுகிறது புரிகிறதா அப்படி ஏன் அப்படின்னா ஹரதி பரம வித்யா காரிய துக்கம் பிரதீதம் புரியுதா இந்த பரம அவித்யா துக்கம் பிரதீதம் ஏன் அப்படின்னா ஏன் அது போகிறது அப்படின்னா பிரதீதம் பிரதீதம்னா என்ன பிரதீத்தம்னா இமேஜினேஷன் நோஷன் பரம்ஹரதி அது முழுமையாக நீங்கி விடுறது இப்போ நான் நான் காமி நான் லோபி நான் இதுக்கு உட்பட்டவன் அதுக்கு உட்பட்டவன் இப்படி இந்த துக்க வாசனா இந்த துக்க விஷயம் இது எல்லாமே எப்படிப்பட்டது இது எல்லாமே நோஷனல் இது எல்லாமே எப்படி இருக்கிறது இது எல்லாம் வெறும்ன ஒரு இமேஜினேஷன் வெறும் தோற்றத்துக்கு மட்டும் இருக்கிறது உண்மையாகவே இல்லை அப் அதனால் இதை முழுமையாக நீங்கி விடுது பரம் ஹரதி பரம் ஹரத்தினா பர்மனண்ட்டு ஹரதி டோட்டலாக ரிமூவ் ஆயிடுறது புரியுறதா நமக்கு கஷ்ட துக்கமானது பொதுவாகவே போன வாரம் கஷ்டமானது இப்போ இல்லையே இப்போ போயிடுதே கரெக்டு திரும்பி அடுத்த வாரம் எப்படி இருக்கும் இல்லை போன ஒரு மாதத்தில் எவ்வளோ வாட்டி வந்துட்டு போச்சு இல்லையா அதனால் இங்கே பரம் ஹரத்தின்னு சொல்லப்படுறது ஏன் பரம் ஹரதி அப்படின்னா முழுமையாக இந்த துக்கத்திலேருந்து விடுபட்டவன் உபனிஷத் சொல்கிறது சாண்டோக்கு உபனிஷத்து ஆத்மவித் தரத்தி ஷோகம் ஷோகமானது எனக்கு ஏற்படவே முடியாது எல்லாவித ஷோக்க துக்கத்திலேருந்து நான் விடுபட்டவன் தரத்திகி கிராஸ் ஓவர் ட்ரான்செண்டுன்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது இல்லையா அகங்காரத்துக்கு அது பாட்டுக்கு சுக்கம் துக்கம் அப்படின்னு அனாத்மா விஷயம் அது உள்ந்து கொண்டிருக்கிறது இல்லையா ஏனான் ஆத்ம சைத்தன்யம் எனக்கு ஏது ஷோக்கம் எனக்கு எப்படி சோகம் வர முடியும் அப்படிங்கிற என்னுடைய சொரூபத்தை முழுமையாக ஊனப் பண்ணுவதனால் இந்த ஞான பலத்தை முழுமையாக என்னால் அனுபவிக்க முடியும் அது எப்படி அத்வேஷ்டா சர்வபூத்தான மத்திய கருணையே வச்ச இப்படிலாம் சொல்றது இல்லையா அந்த மாதிரி எல்லா விதமான சம்பத்துகளுடன் பூரண சாந்தி பூரண இதோட என்னால் இருக்க முடியும் எந்த தொந்தரவும் இல்லாமல் மனதில் அந்த ஞான விஷயம் பரிபூர்ணமாக எனக்கு அவைலபிளாக இருக்கும் அதனால் எனக்கு ஏதப்பா ஷோகம் அதனால் ஹரதி பரம் அவித்யா காரிய துக்கம் பிரதீதம் துக்கம் துக்கம் கஷ்டம் நஷ்டம் அப்படிலாம் தோன்றுகிறதே அதை பிரதீத்தம்ங்கிறார் அதெல்லாம் இமேஜினேஷன் ஞானத்தினால தான் அந்த இமேஜினேஷன் அப்போ அந்த சம்சாரம் அந்த சம்சார வாசனா எல்லாமே பெரும்ன இமேஜினேஷன் அது முழுமையாக நீங்குகிறது त्रि थर्टि फोर् बाह्यानुसन्धिः परिवर्धयेत् फलम् परिवर्धये दुर्वासनामेव दुर्वासना ततस्ततो ततस्ततोधिकां ज्ञात्वा विवेकैः परिहृत्य बाह्यम्

சங்கல்பம்னு குறிப்பிடல என்னென்னு குறிப்பிட்டார் அழகான வார்த்தை அது ஒரே நிமிஷம் பார்த்துடுறேன் சமாதிஹி எதோ சமாதிஹின்னு குறிப்பிட்டாரோ அதையே இங்கே அனுசந்தானம்னு குறிப்பிட்ற அப்போது நம்ம என்ன பொதுவாக எப்படி இருக்கிறது அப்படின்னா பாக்ய அனுசந்தி பாக்யனா என்னது அகங்காரம் வெளியில் இருக்கக்கூடிய விஷயம் இல்லையா எதெல்லாம் திருஷ்யம்னு சொன்னார் அதையே இங்கே பாக்கியம் சொல்கிறாரு அணுசந்தி அணுசந்தி அப்படின்னா அதில் முழுமையாக அதே சிந்தனையாக இருக்கிறது அதிலையே உழண்டு கொண்டிருக்கிறது அது என்னது ஒன்று வந்து உடம்பை பற்றி சிந்தனை பண்ணுவோம் இல்லை மனசை பற்றி சிந்தனை பண்ணுவோம் ஃபேமிலி பற்றி சிந்தனை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சிந்தனை பண்ணுவோம் ரிலேஷன் பற்றி சிந்தனை பண்ணுவோம் எதெல்லாம் அடைந்திருக்கிறோமோ அதை பற்றி சிந்தனை பண்ணுவோம் இல்லையா என்னுடைய சொத்து பத்து அதெல்லாம் பற்றி சிந்தனை பண்ணுவோம் என்னுடைய பிஸ்னஸ்ஸு ஆஃபீஸு அதை பற்றி சிந்தனை பண்ணுவோம் மேக்ஸிமம் இதை தான் பண்ணுவோம் முடிஞ்சு போனால் பாலிட்டிக்ஸு உலகம் அதை பற்றி சிந்தனை பண்ணிகிட்டுருப்போம் இது எல்லாமே என்னது இது எல்லாமே அனாத்ம சிந்தனம் புரியுறதா அப்போது இது எல்லாம் என்னது பாக்கிய அனுசந்தி இப்படி நான் இதில் அதிகமாக நம்ம சிந்தனைக்கு இடம் கொடுத்தோமே ஆனால் இதை இதோடைய ஆதிக்கம் அதிகமாக ஆகிவிட்டது என்றால் என்ன ஆகிடும் நேச்சுரலாக அப்படின்னா இதோடைய வீரியம் எந்தளவுக்கு நான் கனவுல கூட இதே விஷயமாக வரும் இப்படி நான் இப்படியெல்லாம் கவலைப்பட்டுன்னு இருக்கேன் அதெல்லாம் என்ன ஆகிடுமோ அதே விஷயம் கனவுலையும் வரும் அப்போது எவ்வளோ கவ்ளோ நம்ம சிந்தனை பண்ணுறோமோ எவ்வளோக்கு அவ்வளோ அதிகமாக இந்த விஷயத்தை என்ன நம்ம இடம் கொடுத்து இதுக்கு இது பண்ணுறோமோ அது என்ன ஆகிடுறது நேச்சுரலாக அதோடைய சிக்னிபிகன்ஸ் அதிகமாகிறது சத்தியத்துவம் அதிகமாயிடுறது சத்தியத்துவம் அதிகமான என்ன ஆயிடுறது துவைத்தம் சம்சாரம் பயம் அனுச்சிந்தன அதே நினைவாக இருப்பது புரியறதா அதனால என்ன இது என்ன ஆயிடுறது அது எப்படி சொல்றார் துர்வாசனா ஏவ பலம் பரிவர்த்தையே புரியறதா துர்வாசனா எது துர்வாசனா பஹிர் பாஹ்ய அனுசந்தி இப்படி வெளியில் இருக்கிற விஷயத்தில் அதிகமாக சிந்தனை பண்ணுவது என்ன ஆயிடுறது எது துர்வாசனா அகங்கார மமக்காரத்தை புஷ்டி பண்ணுகிறது விடமாட்டார் அதையேதான் சொல்லுவார் மீண்டும் மீண்டும் புரியுறதா இந்த அனாத்ம வாசனா அகங்கார மமக்காரம் புஷ்டியாயி ரிவைவாயி மீண்டும் அதோடைய ஆதிக்கம் ஏற்பட்டு ததஹா தத்தகா அதிகம் அதே சிந்தனை அது வளர்ந்து அது புஷ்டி அடைந்து அதோடைய ஆதிக்கம் அதிகமாகி என்ன என்ன ஆயிடுறது நேச்சுரலா சம்சார வாசனா என்ன பண்ணுறது நமக்கு சம்சார விஷயத்தை அதிகமாக பண்ணி இந்த என்ன ஞான பலத்துக்கு தடையாக இருக்கிறது அதை ஞாத்வா அதை தெரிந்தவன் அதை புரிந்து கொண்டவன் இந்த விளைவை முழுமையாக அறிந்தவன் இந்த துர்வாசனா அந்த வாசனாவுடைய ஆதிக்கத்துடைய விஷயம் தெரிந்தவன் பாக்யம் பரிகிருத்திய விவேகை அப்படிப்பட்ட விவேகி என்ன அப்படிப்பட்ட விவேகி என்ன பண்ணுமா என்ன பாக்யம் பரிகிருத்திய அந்த விஷயத்தில் வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தில் அல்லது இந்த அனாத்மா விஷயத்தில் இந்த அகங்கார மமக்கார விஷயத்தை டோட்டலாக விடுவானே இல்லையா யார் விவேகி இங்கே அப்படின்னா அப்படிப்பட்ட விவேகி எந்த விவேகி இந்த டோட்டலாக சிரவணம் பண்ணணும் பண்ணின்னு நிதித்தியாசனுக்கு வந்தவன் பரிகிருத்திய அப்படிப்பட்டவன் தெரிந்தது இந்த அறிவாளி என்ன பண்ணுவான் அந்த விஷயத்தை விட்டு விடுவான் முன்னாடி ஸ்லோகத்தில் எப்படி சொன்னார் அசத் அனுசந்தீனம் விகாய சொன்னார் இங்கே பாஹ்யம் பரிகிருத்திய அதை விட்டு விட்டு ஸ்வ ஆத்மா அனுசந்தினம் அனுசந்தினம் அனுசந்திம் அப்படிங்கிறார் அப்ப என்ன என்ன பண்ணிடுவானா இந்த விஷயத்தை உணர்ந்து தொடர்ந்து வித தீத இந்த நிதித்தியாசனத்தை பண்ணுவான் பிரம்ம தத்துவம் அசிபாவாத்மனி இதே விஷயத்தில் நான் யார் இந்த சரீரம் எப்படிப்பட்டது இது எல்லாம் திருஷ்யம் நான் சைத்தன்யம் அகம் பிரம்ம என்னுடைய ஸ்வரூபம் அகங்காரத்தை தியாகம் செய்துவிட்டு அல்லது அகங்காரத்தின் மேல் இருக்கக்கூடிய சத்தியத்துவ புத்தியை தியாகம் செய்துவிட்டு பிரம்ம சத்தியம் அகம் பிரம்ம அகங்காரம் ஜெகத்து மித்யா எப்பொழுது வித தீதனா தொடர்ந்து பண்றக்கூடியவன் பண்ணின்றிருக்கிறவன் என்ன பண்ணுவான் சுவாத்ம அனுசந்திம் என்னுடைய ஸ்வரூபத்தை நிலைத்திருப்பதற்கான எல்லா முயற்சிகளும் எல்லா விதமான பயிற்சியும் எவ்வளோ நாள் பண்ணுவான் நித்தியம் எல்லா காலத்திலையும் எந்த ரோல் தாயாக தந்தையாக என்னெல்லாம் அவன் பண்றானோ என்னது தொடர்ந்து இந்த விஷயத்தில் இது எல்லாமே அகங்காரம் செய்யக்கூடிய வேஷம் நான் எப்படிப்பட்டவன் நான் அந்த வேஷம் அல்ல நான் அகங்காரி அல்ல புரியுறதா அப்போ அகங்காரம் வந்து எப்படி எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறது நான் பிரம்ம ஜானி அப்படின்னு சொன்னாலே அது அகங்காரத்தை தான் குறிப்பிடுறது அப்போ எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலையும் மிகவும் என்ன கவனமாக இந்த விஷயத்தில் ஈடுபட்டு என்ன பாக்கிய அனுசந்திம் பரி பரி பரிவர்த்ததே பலம் இந்த வெளியில் இருக்கக்கூடிய விஷயம் அகங்கார மமக்கார உலக விஷயம் அதோடைய விளைவு தெரிஞ்சு அந்த துர்வாசனா அதிகமாகும் துர்வாசனாவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்னு தெரிஞ்சு அப்படிப்பட்ட ஞானி அப்படிப்பட்ட விவேகி அதை தியாகம் செய்துவிட்டு தொடர்ந்து தன்னுடைய ஸ்வரூபத்தில் நிலைத்திருக்கிறதுக்கான எல்லா பயிற்சியும் எப்பொழுதுமே எடுப்பான் அதுதான் இந்த ஸ்லோகம் முன்னூத்தி முப்பத்தஞ்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படி பண்ணேன் அப்படின்னு உபதேசம் நான் ஏற்படுறது முப்பத் மனச பிரசன்னதா மனப்பிரசாதே பரமாத்ம தர்ஷனம்

இவ்வளோ நாள் நீங்கள் வந்து க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தேன்னா என்ன இது நிறையா இந்த ஸ்லோகத்தை என்ஜாய் பண்ணலாம் அப்போது இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா நிதித்தியாசனம் அப்படிங்கிறது வந்து என்ன ப்ரா கவனமாக இதெல்லாம் நம்ம பண்ண பண்ணுறது என்ன இது எல்லாமே இயல்பாக நடக்கும் பாரு நேச்சுரலாக இது ஏற்படும் இதெல்லாம் இப்படிலாம் இரு இப்படிலாம் இரு இப்படிலாம் இரு நீ இவ்வளோ நாள் சொன்னார் இல்லையா வாசனாட்சயம் பண்ணு என்ன சுவாத்யாசா பணயம் குரு என்ன பிரம்ம தத்துவமசி பாவையாத்மனி சுவாத்யாசா பனயம் குரு என்ன இங்கே வந்து பாக்ய அனுசந்திம் ந அப்புறம் ஆத்மா அனுசந்தானம் வாசனாட்சயம் இதெல்லாம் சொன்னாரே இது உனக்கு நேச்சுரலாக அதுவே ஏற்படும் பாரு ஓ அப்படி சொல்லுங்கோ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நினச்சேன்னா இங்கே கான்செப்ட் என்ன அப்படின்னா நமக்கு எந்த விஷயத்தில் நம்மளுடைய மனசு ஆழமாக ஈடுபடுகிறதோ எந்த விஷயத்தை மனசு மனசு ரொம்ப விரும்புகிறதோ எது ரொம்ப பிடிக்குமோ அது வந்து இயல்பாக மீண்டும் மீண்டும் வரும் நமக்கு எல்லாம் என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும் எது ரொம்ப பிடிக்கும் இருக்கிறதுல உலகத்துல எது ரொம்ப பிடிக்கும் இந்த கேள்விக்கு பதில் தெரியுமா எது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எது எனக்கு பிடிக்குமா எனக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும் புரியுதா அப்போ அது மட்டும் இல்ல சாஸ்திரம் என்னை பத்தி என்ன சொல்றது நீதான் பூரணன் நீதான் பரமாத்மா நீதான் சர்வம் பிரம்மனே நீயே அந்த பிரம்மன் ஆனந்த ஸ்வரூப்பகா யாருக்கு பிடிக்காது நித்தியா முக்தகா ஆனந்தா அசங்கா புரியலதா அப்போது என்ன இப்படி இந்த விஷயம் நம்ம நன்ன ஸ்ரவணம் மன்னனம் ஆழமாக இப்போ படிக்கும்போதே இப்போலேருந்தே எவ்வளோ கோவோ நம்ம ஆழமாக இந்த விஷயத்தை நம்ம மனசில் வாங்கி இந்த விஷயத்தை விசாரம் பண்ணி சரியான அறிவை அடைகிறோமோ யாரை பற்றி அடைவடை அறிவு இது என்னை பற்றின அறிவு இல்லையா அப்போது நேச்சுரலாக எந்த விஷயம் அதிகமாக நமக்கு பிடிக்குமோ அதில் மனசு நேச்சுரலாக போகும் அதில் இங்கே ட்ரை பண்ணி பாருங்க அல்லது இப்படி பார்க்கணும் நம்ம சும்மா இருக்கும்போது மனசு ஏதோ ஓடின்ருக்கல ஏதோ விஷயத்தில் அப்போ அந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு இருக்குதுன்னு அர்த்தம் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம் புரியுதா அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா பாரு ஸ்ரவண மன்னனத்தில் உன்னை பற்றி இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்க சாஸ்திரம் எவ்வளோ உண்மையை சொல்லியிருக்கிறது இல்லையா அப்போது அந்த விஷயம் வந்து நன்காக நன்றாக படித்துவிட்டு நன்கு அதை விசாரம் செய்துவிட்டால் இந்த நிதித்தியாசனமானது இயல்பாக ஏற்படவிடும் அப்போது நதி வந்து தொடர்ந்து அதோடைய பிரவாகம் ஏற்படணும் என்றால் அந்த பிரவாகம் எப்படி இருக்கிறது அந்த பிரவாகமானது ஒரு டேமுனால் தடப்பட்டு போகிறது இல்லையா அந்த டேம் என்ன பண்ணணும் பிரவாகம் போகணுன்னா நதியோடைய பிரவாகத்துக்கு நான் அதுவும் பண்ண வேண்டாம் டேமை நகர்த்தி விட்டுட்டா நதி பாட்டுக்கு போகிறது அதே போல் இந்த நிதித்தியாசனம் இயல்பாக நமக்கு ஏற்படுறதுக்கு நிதித்தியாசனத்துக்கு என்ன தடைகள் இருக்கோ அதை மட்டும் நீக்கு நீக்குன்னு தான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு அந்த நீக்கிற விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும் நிதித்தியாசனம் நேச்சுரலாக ஏற்படும் அது எப்படி சொல்கிறார் பாக்யே நிருத்தே பாக்யேன்னு ஒரு சொல்ல போடுறார் பாருங்க இந்த பாக்யேங்கிறது என்ன அகங்கார மமக்கார இல்லை விஷய அனுச்சிந்தனம் ியா இதெல்லாம் சொன்னார் இல்லையா அப்போது வெளியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் மனசை எதை வந்து பிரியாக்கு போய் பண்ணுகிறதோ அனாத்மா விஷயம் இது எல்லாவற்றையும் கம்மி பண்ணு இது எல்லாவற்றிலேருந்தும் விலகிடு இது எல்லாவற்றையும் விடு ரிமூவ் பண்ணிவிடு மனசா பிரசன்னதா அதனால் என்ன ஆகிடுறது மனதில் ஒரு சாந்தி ஏற்படுகிறது மனதில் ஒரு ஒரு நிம்மதி ஏற்படுகிறது புரியதா ஸ்பர்ஷான் கிருத்வார் பகிர் பாக்யான் சக்ஷுஷ் செய்வாந்தரேர் ருவோஹோ அஞ்சாவது அத்தியாயத்தை சொல்கிறார் எதெல்லாம் வெளியில் இருக்கிறதோ வெளியில் வெயி நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் நான் மட்டும்தான் வரேன்னு ஃபோன் பண்ணுவோம் ஆனால் என்ன ஆக்சுவலாக நம்ம போகிறது வந்து ஆறு ஏழு பேர் போவோம் எப்படி நம்ம ஒத்துரு போகிறோம் மனசில் ஏழு எட்டு பேர் பற்றி கண்டினியூஸாக கவலை எங்கே போனாலும் நம்ம ஒன்றுத்துக்கு மேலே டிக்கெட் வாங்க வேண்டியிருக்கும் செக் பண்ணலான்னா அப்போ மென்டலாக அல்லது மனதளவில் எப்படி இருக்க வேண்டும் நிம்மதியாக சுதந்திரமாக அப்படி இருக்க வேண்டும் மனசு எப்படி இருக்கிறது இப்போ எல்லா விஷயத்தையும் போட்டு உழப்பிண்டு அப்படியே பிஸியாக இருக்கிறது அது எல்லாவற்றையும் வெளியில் இருக்கிறது வெளியில் போய் அந்தந்த நேரத்தில் அந்த எண்ணங்களை கொண்டு வந்து அதை செய்துவிட்டு அதை அங்கேயே விட்டு விடு ஏன் கேரி பண்ணிக்கிறாய் இது எல்லாம் நிதித்தியாசனத்துக்கு தடை மனசருக்கு மனசில் சிரவண மன்னனத்தில் அடைந்த ஞானம் மீண்டும் மீண்டும் ஏற்படுறத்துக்கு மீண்டும் மீண்டும் அது மனதில் வரத்துக்கு இதெல்லாம் தடையாக இருக்கிறது அதனால் பாஹ்ய நிருத்தே அப்படி எடுத்து விட்டோம் என்றால் மனசகா பிரசாதே அப்படிப்பட்ட காலியான மனசு இது காலின்னு பிரசாதகா பிரசாதானா ஷாந்தா காம் மைண்ட் அப்படிப்பட்ட மனதில் பரமார்த்த தர்ஷனம் தஸ்மின் திருஷ்டே அப்படிப்பட்ட மனதில் பரமார்த்த தர்ஷனம் பரமார்த்த தர்சனம்னா இங்கே பரமாத்ம ஸ்மிருதிஹி பரமார்த்த ஸ்மிருதிஹி பரமாத்ம ஸ்மிருதிஹி அப்படிப்பட்ட மனதில் அடைந்த அறிவு நேச்சுரலா ஆகும் நேச்சுரலாக அது வந்து ஏற்படும் அப்போ அந்த தஸ்மின் திருஷ்டே அந்த ஆத்ம ஞானமானது எப்படி அந்த விஷயத்தில் அதனால் என்ன ஆகிடுறது மனதில் அப்படிப்பட்ட நிம்மதியான மனதில் பாக்கிய நிருத்தம் பண்ண மன மனதில் நேச்சுரலாக இந்த அறிவானது அவைலபிளாக இருக்கிறதுனால என்ன அதே விஷயத்தில் சத்மின் சு தஸ்மின் தஸ்மின் சுதிருஷ்டே என்ன ஆகிடுறது அந்த அந்த ஞான விஷயத்தில் அந்த ஞான இதில் முழுமையாக ஊறி அதிலேயே இருக்கக்கூடிய மனதாக ஆகிவிடும் அதனால் என்ன பந்த நாஷகா எல்லா விதமான பந்தம் அங்கே விமுக்தி ஆகிறது பந்த நாஷா அப்போது சம்சார விபரீத பாவனால் என்னெல்லாம் நமக்கு இது ஏற்பட்டதோ அது எல்லாம் நீங்கிவிட்டது நீ நீங்கிவிட்டு என்ன ஆயிடுறது நிரோத பதவிம் விமுக்தேகே அப்போது இந்த இப்படிப்பட்ட நிதித்தியாசனம் வந்து பகிர்நிரோதா அப்படிங்கிறார் அப்போது வெளியில் இருக்கக்கூடிய இது பகிர்விருத்தே பாஹ்ய விருத்தேங்கிறாரோ இங்கே பகிர்நிரோதா அப்படிங்கிறார் அந்த அனா அகம் அம்ம அம் விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணி அதை மினிமமாக டைல்யூட் பண்ணி வைப்பதனால் பதவியும் விமுக்தைஹி அப்போது என்ன பதவி இந்த ஜீவன் முக்தி ஞான பதவி முழுமையாக அவனே அடைகிறான் அப்போ என்ன சிரவணம் மன்னனம் நன்கு பண்ணி அலர்ட்டு லைஃப் நம்ம வாழறதும் திருப்பி திருப்பி இந்த விஷயத்தை கேட்டு அதை ஊர்ஜிதம் பண்ணுறது மூலியமாக கொஞ்சம் அதிகமாக எங்கெல்லாம் நேச்சுரலாக அப்படியே போயின்ட்டுருப்போம் அந்த விவகாரத்தில் அப்படியே எழுதப்பட்டுருப்போம் அதெல்லாம் மேக்ஸிமம் குறைச்சிண்டு இந்த விஷயத்தில் இருந்தோம்னா நேச்சுரலாக நிதித்தியாசனம் ஏற்படும் நீ கவலை கவலை கொள்ளாதே அப்படின்னு முடிக்கிறார் ஃபர்தராக என்ன இதே விஷயத்தை இன்னும் அதிகமாக எக்ஸ்பேன் பண்ணி சொல்ல போகிறார் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्छते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ